வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஜம்பை ஜம்புலீஸ்வரர் கோயிலில் இருக்கோம். இது வந்து விழுப்புரம் மாவட்டம் ஜம்பை என்ற ஊரில் கிராமத்தில் இருக்குது. இந்த கோயில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலில் இருக்க மண்டபத்தை வந்து கட்டும்போது அடிக்கடி இடிஞ்சு விழுந்துகிட்டே இருந்துச்சான். அப்போ ஒரு தேவரடியார் தம்பி வந்து தன்னுடைய தலையை தானே வெட்டி பழி கொடுத்தாராம். அவர் பழி கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த கோயிலில் இருக்க மண்டபமே கட்டி முடிக்கப்பட்டதான். அவர் பழி கொடுத்த காரணத்தினால தான் அது செய்ய முடிஞ்சு. அது முன்னாடி வரைக்கும் மண்டபம் இடிஞ்சிட்டே இருந்தது, அதுக்கப்புறம் தான் சரி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கல்வெட்டுகள் நிறையா இருக்குது. அவர் தன்னுடைய தலையை தானே வெட்டி கொண்ட ஆதாரமான கல்வெட்டுகள் இங்கே இருக்குது, தமிழி கல்வெட்டுகள். இது நடந்த ஆண்டு வந்து கிபி 13 ஆம் நூற்றாண்டு. இதுவே மிக சிறப்பானது. தன்னுடைய தலையை தானே வெட்டி கொண்டு பழி கொடுத்துருக்காங்க. இது அவ்வளோ ஒன்றும் இது இல்லை, இப்போ தான் கட்டிக்கிறாங்க புதுசு, ஒன்றும் இல்லை. வாங்க, உங்களை கோயில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. மகிஷாசுரம் மர்த்தினி இங்க உள்ள இருக்க சிவன் வந்து ஜம்புகேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கே சிவன் லிங்க வடிவில் இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு காட்டுறேன், வாங்க பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கேயும் கோயில் சுவற்றில் நிறையா தமிழி கல்வெட்டுகள் இருக்குது. கோயிலோட வரலாறு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இவர் தான் விஷ்ணு. வலது பக்கத்தில் ஸ்ரீதேவி, இடது பக்கத்தில் பூதேவி அப்படின்னு வீட்டிருக்காங்க. இங்கே வந்து ரெண்டு விநாயகர் இருக்காங்க. கன்னிமூல விநாயகர்ன்றாங்க ஒருத்தர், ஆதீன வாகனம் வந்து இவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி, இவர் வந்து முருகன், வள்ளி தெய்வானை. வள்ளி தெய்வானை நீங்கள் எடுக்கிறீங்களா?
இவர் வந்து லகலி சார். ஜம்பை கோபுரத்துக்கு நேரா நிலா சூப்பரா காட்சி அளிக்கிற மாதிரி இருக்கு. இந்த கோயில் வந்து கட்டினது வந்து 1100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்றாங்க. பராந்தகர் காலத்தில் கட்டப்பட்டது. அந்த கோயில் நல்ல சிறப்பாக இருக்குது. இதுக்கு நீங்கள் வரா இருந்தால் விழுப்புரம் மாவட்டம் ஜம்பை அப்படின்ற கிராமத்தில் இந்த கோயில் இருக்குது. நல்ல சிறப்பாக இருக்குது. மன அமைதிக்காக வரணும் வந்து நிம்மதியாக உட்காந்து மன அமைதிக்காக சாமி கும்பிட்டு போகலாம் வாங்க.